ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுலில் மூணு பெரிய உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். குக்கரில் ஒரு மூணுலேருந்து ஒரு நாலு விசில் போல விட்டு நல்லா வேக எடுத்ததுக்கப்புறமா அதோட தோலை நிக்கிட்டு இந்த மாதிரி நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதில் ஒரு பச்சை மிளகாயை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இன்னும் கொஞ்சம் காரத்துக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூளும் கால் டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலும் சேர்த்துக்கிறேன். அண்ட் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட இது பார்த்திங்கன்னா ஒரு அரைக்கப் அளவுக்கு இருக்கும் இந்த பெரிய வெங்காயம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சேர்த்துருக்கிற இந்த மசாலா பொருட்களும் இந்த உருளைக்கிழங்கும் நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நல்லா பினஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பினஞ்சு எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு மசால் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம ரெடி பண்ண போகிற ஸ்நாக்கை கோட் பண்ணி எடுக்கிறதுக்காக நான் இன்றைக்கி பிங்கோ யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் பிங்கோ இல்லைன்னா லேஸ் கூட எடுத்துக்கலாம். சேம் அதே மாதிரி எந்த விதமான ஃப்ளேவரும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ரெண்டு பாக்கெட் எடுத்திருக்கேன். ரெண்டு பாக்கெட் பிங்கோவை இந்த மாதிரி நல்லா வந்துட்டு நொறுக்கி விட்டுக்கலாம். கைகளாலேயே நல்லா நொறுக்கி விட்டுக்கோங்க. நல்லா வந்துட்டு சின்ன சின்ன பீசஸாக இருக்கிற மாதிரி இருக்கணும். நம்ம பிரெட் க்ரம்ஸ்க்கு பதிலாக இன்றைக்கி இந்த பிங்கோவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். வேறு எதுவும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும். இப்போ வந்துட்டு நம்மளுக்கு கோட் பண்ணுறதுக்கு இந்த பிங்கோ வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக டிப் பண்ணுறதுக்காக நான் இன்றைக்கி கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ண போகிறதில்ல. இந்த மாதிரி முட்டையை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கால் கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த முட்டை கூடையே பார்த்தீங்கன்னா கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளும் சேம் அதே கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே கொஞ்சம் காரத்துக்காக நான் மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் முன்னையே சொன்ன மாதிரி சப்போஸ் உங்களுக்கு முட்டை வேணான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு பதிலாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கலாம். ஒரு கால் கப்பு கார்ன்ஃப்ளவருக்கு அரை கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி சேம் இதே ஃப்ளேவர்ஸை நீங்கள் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பட் முட்டையில் கோட் பண்ணி நம்ம ஸ்நாக்ஸ் செய்யும் போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நான் இன்றைக்கி வீட் ப்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஒயிட் ப்ரெட்டுமே யூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ப்ரெட்டில் வந்துட்டு நம்ம இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா உருளைக்கிழங்கு மசால், அதை ஸ்டஃப் பண்ண போகிறோம். ஒரு ஸ்பூனோ இல்லைன்னா வந்துட்டு ஒரு கரண்டியோ எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு ப்ரெட் எடுத்து அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு மசாலா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா திக் லேயராக ஸ்டஃப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஸ்நாக் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வந்துட்டு மசால் வச்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே நான் இன்னொரு ப்ரெட்டை வச்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா நான் இதில் சென்டரில் கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி சென்டரில் கட் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம இப்போ தான் முட்டையில் டிப் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. சப்போஸ் முட்டை வேணாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மிக்சர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா லேஸ், அதை இந்த மாதிரி கோட் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம எப்போவும் இந்த மாதிரி ப்ரெட் க்ரம்ஸ் தான் கோட் பண்ணி எடுத்துக்குவோம். பட் நம்ம இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக லேஸில் வந்துட்டு கோட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நீங்கள் பிங்கோவுக்கு பதிலாக ப்ரெட் க்ரம்ஸ்லேயுமே கூட கோட் பண்ணி இதை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பர்ஃபெக்டான ப்ரெட் க்ரம்ப் எப்படி ரெடி பண்ணணுன்ற லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணி பாருங்கள். இப்போ இது ரெடி ஆகியாச்சு. அடுத்ததாக இப்போ நம்ம எண்ணெயில் இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். இதை நீங்கள் ஷேலோ ஃப்ரை பண்ணுறதை விட டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் டேஸ்ட். இப்போ இதை சூடாக இருக்க எண்ணெயில் நான் இதை நல்லா பொறிச்சு எடுத்துக்க போகிறேன். டேஸ்ட்டில் கோட் பண்ணுறதுக்கு பதிலாக ப்ரெட் க்ரம்ஸில் கூட நீங்கள் கோட் பண்ணி இந்த ஸ்நாக் ரெசிபியை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்பவுமே சூப்பரான ப்ரெட் கட்லெட் ரெடி ஆகிரும். இப்போ இது இந்தளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகினதுக்கப்புறமா நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். ரொம்பவுமே சூப்பரான ஸ்பைசியான ரெசிபி ரெடி ஆகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.